நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாலிப வயசுல இனிக்கக்கூடிய காதல் திருமணத்துக்கு பிறகு கசந்து போறதுக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். பல வருஷமா காத்து கிடந்த ஒரு பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட மதிப்பு குறைஞ்சு போயிடும்னு நினைக்கக்கூடியவங்க ஏராளம். வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் காதலோட பிடியில சிக்கி தவிக்கக்கூடிய சாபம் எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது. மனைவி அமைகிறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்படி நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு, ஒரு மனுஷனை இப்படி ஒருத்தங்க காதலிக்க முடியுமா தெரியல. வறுமையின் காரணமாக தங்கள் குழந்தைகள் எல்லாம் இறந்து போகும்போது கூட அந்த பெண் அந்த ஆண் மீது எந்த கோபமும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க, அதுக்கு பக்க பலமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஆண் ஆதிக்கத்தால் நடந்தது கிடையாது. அந்த பெண் அந்த ஆண் மீது வச்சிருந்த புரிதலால் உண்டானது. உலகத்தில் எத்தனையோ காதலர்கள் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கதை ரொம்பவும் அழகானது. ஆமாம், உலகத்துக்கு புது புது சித்தாந்தங்களை தன்னோட அறிவின் மூலம் பேசிய ஒரு பொது உடைமை அறிஞர், பொருளாதார ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகளும் கட்டுரைகளும் வெளியிட்டவர். அவரோட வெற்றியோட ஆரம்ப புள்ளி தன்னுடைய காதலிக்காக அவர் எழுதிய காதல் கடிதங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கார்ல் மார்க்ஸ் ஜென்னியின் அழகான காதல் கதை. சின்ன வயசில் அடாவடியாக சுற்றித் திரிந்த மார்க்ஸ் ஒரு பக்கம் வீட்டோட வறுமையில் சிக்கி தவிக்கிறாரு. ஆனால் ஜெனியோட வீடோ பணக்கார குடும்பம். கார்ல் மார்க்ஸ் தன்னோட உயர் படிப்புக்கு போகிற வரைக்கும் சமூகத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் அவருக்கு இருந்ததில்லை. அவருக்கு இருந்த ஒரே அக்கறை ஜெனி மட்டும்தான். கல்லூரிக்கு போகிறதும் நண்பர்களோட காதல் பாட்டு கவிதை, ஜெனிக்கு காதல் கடிதம் எழுதுறது, இதெல்லாம் எழுதிட்டு ஜெனியோட பதில் கடிதத்துக்காக காத்திருப்பார். இப்படி போய்கிட்டு இருந்தவரோட வாழ்க்கை தான் சமூகத்தின் பக்கம் திரும்புது. இதுவரைக்கும் காதலோடு மட்டும் பயணம் செஞ்ச கார்ல் மார்க்ஸ் அதுக்கப்புறம் சமூகத்தையும் தன்னோடு சேர்த்து பயணிக்க தொடங்குறாரு. மார்க்ஸோட படிப்பு முடியுது. இங்கே ஊரில் அழகான ஜெனியை திருமணம் செய்ய பல வரன்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெனி இது எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. மார்க்ஸை மட்டும்தான் திருமணம் செய்வேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது மாதிரி இவங்களோட குடும்பத்தில் பணக்கார ஏழை சண்டை எதுவுமே இவங்களோட காதல் கதைகளில் இல்லை. ஜெனியோட அப்பாவுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒருத்தர் தான் கார்ல் மார்க்ஸ். ஜெனியோட வீட்டில் காதலுக்கு பச்சை கொடி தான். ஆனால் மார்க்ஸோட வீட்டில் தான் பிரச்சனையே. மார்க்ஸோட குடும்பம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியிருந்தாலும் பூர்வீகமாக யூதர்கள். இதனால தான் இங்கே மார்க்ஸோட அம்மா ஒரு யூதன் ஜெர்மன் பெண்ணை திருமணம் செய்கிறதா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் ஜெனியை திருமணம் செய்யணும் அப்படின்னா தனக்கு முதல்ல ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால் ஜெனிக்கிட்ட எனக்காக காத்திரு, நான் உன்னை ஒரு வேலை கிடைச்சதும் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஜெனியும் காத்திருக்காங்க. ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, ஏழு வருடங்கள். மார்க்ஸோட பிரிவால் ஜெனிக்கு ஏற்பட்ட வலிக்கு மருந்தாக இருந்தது மார்க்ஸ் எழுதிய கடிதங்கள் தான். உன் பிரிவு எனக்கு மிகுந்த மனக்கிளர்ச்சியை உருவாக்குது. எனது சக்திகள் எல்லாம் அதோடு கரைஞ்சி போகிறத கண்கூட பார்க்குறேன். ஒரு முறை மீண்டும் உன்னை என் இதயத்தோடு அணைச்சிக்கிட்டேன் அப்படின்னா என் இதயம் அமைதியாகிரும். அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டியிருக்காது. இனி வரும் நூற்றாண்டு அனைத்தும் ஜெனி என்றால் காதல், காதல் என்றால் ஜெனி என்று இருக்கட்டும்னு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டு பேருமே காத்து கிடக்கிறாங்க. காதல் அப்படின்னா காத்திருப்புகளும் இழப்புகளும் வருவது சகஜம்தான். ஆனால் காதலோட தவிப்பு காதலர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க கார்ல் மார்க்ஸை பற்றி ஏதேதோ சொன்ன செய்திகளால் நில குலைஞ்சு போகுது ஜெனியோட இதயம். மார்க்ஸோட அப்பா கூட தன் மகனை மறந்துடு அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. இது எதையும் காதில் வாங்காமல் ஜெனி காதலனை நினச்சி வருத்தப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அவருடைய கடிதத்துக்காக காத்திருக்காங்க. பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு நண்பர்களோட உதவியோட பாரிஸில் வேலை கிடைக்குது கார்ல் மார்க்ஸுக்கு.
இதுக்கப்புறம் ஜெனியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. சில நிபந்தனைகளும் அதில் இருக்குது. நம்மளோட திருமணம் ஆடம்பரமாக இல்லாமல் சிறிய முறையில் ஒரு தேவாலயத்தில் பதிவு செஞ்சால் போதும்னு சொல்லி வெறும் 5 நண்பர்களோட முன்னிலையில் இவர்களோட திருமணமும் நடக்குது. பொதுவாக பெண்கள் தன்னுடைய திருமணம் ஆடம்பரமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெனியோ, எனக்கு நீ கிடச்சா போதும், உன்னோடு நான் வாழ்ந்தா போதும்னு நினச்சி காரல் மார்க்ஸை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட தேனிலவு கதைகளை கேட்டோம் அப்படின்னா கேலி கூத்தாக இருக்கும். 10 பெரிய பெட்டிகள் நிறைய புத்தகங்கள் எடுத்துக்கிட்டு போகிறாரு மார்க்ஸ். அதுக்கு ஜெனியும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து படிப்போம்னு சொல்கிறாங்க. எத்தனை காதல் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு சொல் இங்கே வந்திருக்கும். மார்க்ஸ்க்கு போக போக சமூகத்தின் மீது பற்று அதிகமாகுது. இவர் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள் உண்டாகுது. இந்த நாட்டை விட்டே வெளியனுப்பப்படுறாரு. அவர் கூட மனைவி, குழந்தைகள் இவங்க எல்லாம் இருக்காங்கன்ற எந்த யோசனையும் இல்லாதவராக இருக்காரு மார்க்ஸ். இவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஜெனியும் இருக்காங்க. காதலனை பார்த்து எந்த நேரத்திலும் வீட்டை மட்டும் கவனிச்சா போதும், நீங்கள் நாட்டுக்காக ஒன்றுமே செய்ய வேண்டான்னு அவங்க சொன்னதே இல்லை. வறுமையினால் இவங்களுக்கு பிறந்த 4 குழந்தைகளும் இறந்து போகிறாங்க. சுற்றிலும் கடன், நண்பர்களோட உதவியோடு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி நடக்கும்போது கூட இந்த சமூகத்தின் மீது தான் அவரோட யோசனை இருக்குது. இத்தனை துயரங்கள்லையும் உடன் இருந்த ஜெனி மார்க்ஸ் இறந்து போகிறதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி நோயுற்று கிடக்கிறாங்க. இத்தனை துயரங்கள்லையும் கூட இருந்த ஜெனி நோயுற்று கிடக்கிறாங்க. ஒரு அறையில் ஜெனியும் மறு அறையில் மார்க்ஸும் ரெண்டு பேரும் பார்த்துக்க கூட முடியாமல் இருக்காங்க. ஜெனி இறந்து கல்லறையில் புதைக்கிற வரைக்கும் மார்க்ஸை ஜெனியோட உடலை பார்க்க யாருமே அனுமதிக்கலை. அவளோட நோய் இவருக்கும் தொற்றிடும்னு பயப்படுறாங்க. இறுதி அஞ்சலிக்கு கடிதம் எழுதுகிறாரு மார்க்ஸ். காதல் கடிதங்களில் ஆரம்பித்த இவங்களோட காதல் அதே காதல் கடிதத்தோடு முடியுது. அந்த கடிதத்தில் அவளை போல ஒரு பெண் இல்லைன்னா நான் ஒரு சாமானியனாக இருந்திருப்பேன், அவள் எனக்கு கிடைச்சது ஒரு வரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. 4 நாட்கள் கழித்து கல்லறையில் பூவை வச்சுட்டு கண்ணில் நீர் வழிய கதறி இருக்காரு. ஜெனி இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சமூகத்துக்காக போராடணும்னு மார்க்ஸ் வந்திருக்காரு. ஆனாலும் மார்க்ஸோட நண்பர்கள் ஜெனி இறந்ததுக்கு அப்புறம் மார்க்ஸ் ஒரு ஆவியாக மட்டும்தான் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஜெனி மார்க்ஸ்க்கு எழுதிய ஒரு காதல் கடிதத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அன்பே, உங்கள் பேனாவை காகிதத்தின் மீது மென்மையாக ஓட விடுங்கள். சில சமயங்களில் உங்கள் பேனா தடுக்கி விழுந்து விடுமானால் அதோடு சேர்த்து உங்கள் வாக்கியம் மட்டுமின்றி நீங்களும் வில நேரலாம். கவலை வேண்டாம், உங்கள் சிந்தனைகள் பழைய காலத்து படை வீரர்களைப் போல அதிகமான உறுதியுடனும் துணிவுடனும் விரைப்பாக நிற்கின்றன. அவர்களைப் போல அவை சாகும், ஆனால் சரணடையாது. இப்படி அவருடைய எதிர்கால சிந்தனை எப்போதும் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்கு மார்க்ஸ்க்கு துணையாக இருந்தவர்தான் ஜெனி. மார்க்ஸ் என்ற மாமேதையை இந்த உலகத்துக்கு அறிய செய்ய அவருடைய சித்தாந்தங்கள் எப்படி ஒரு காரணமாக இருந்ததோ அதே போல் ஜெனியும் ஒரு காரணமே. இந்த அழகான காரல் மார்க்ஸ் ஜெனியின் காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.